அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கிறோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இந்த உலகத்து மனிதர்கள் பலதிறப்பட்டவர்கள், பல குணாதிசயங்களை உடையவர்கள், பல நடத்தைகளை பல்வேறு நடத்தைகளை உடையவர்கள். கண்ணதாசன் பாடுற மாதிரி பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி மனிதர்கள் பலவிதம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். மூவா சொல்வார், ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனித்தனி புத்தகம்ன்றார். இன்னொரு அறிஞர் சொல்கிறார், ஒவ்வொரு மனிதன் பேசுவதும் தனித்தனி மொழின்றார். அப்போ மனிதர்களில் பல்வேறு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். இதில் முரடா இருக்கிறான், முன்கோபக்காரங்கிறான், எல்லாரும் எடுத்தெறிஞ்சு பேசுகிற அக்கறம் பிடிச்சவங்கிறான், அதிகாரத்தில் நிலைநாட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் உயர்ந்த பண்பாடு உடையவர்கள், எல்லோரையும் அன்போடு பேசுகின்றவர்கள், எல்லோரையும் அரவணைத்து செல்கின்றவர்கள், பிறருக்கு உதவி செய்கிற மனப்பான்மை உடையவர்கள், சிறந்த ஒழுக்க உடையவர்கள் இவர்களும் இருக்கிறார்கள். இப்போ இவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? பொறுமையாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, எல்லோருடத்துலையும் இனிமையாக பேசுவாங்க. இப்போ இத்தகைய மக்கள் தான் மக்கள். இவர்களெல்லாம் மாக்கள். மக்கள்னால் விலங்குகள். மக்கள்னால் அவங்களுக்கு ஒரு குணம் இருக்கணும் இல்லை? இப்போ ஆடு இருக்குதுன்னா அது ஒரு ஆடு இருக்கிறனா எல்லா ஆடும் எகிருது, அவ்வளோ ஒற்றுமைக்குது அந்த ஆட்டுக்கிட்ட. காட்டில் காட்டெருமை இருந்தால் கூட கூட்டம் கூட்டமாக தான் வந்து மேயுதுங்க. மான் இருந்தால் கூட மான் கூட்டம் கூட்டமாக தான் வந்து மேயுதுங்க. அந்த இது அந்தந்த இனத்து விலங்குகள் அந்தந்த இனத்தோடு சேர்ந்தவர்கள். பறவைகள் கூட கூட்டமாக ஒன்றா சேர்ந்து பறக்குது, காக்கைகள் கூட கூட்டம் கூட்டமாக செய்யுது. மனிதர்களும் அப்படி இருக்கணும் இல்லை? ஏன் மனிதர்கள் மட்டும் ஒருவனை ஒருவன் பொறாமைப்படுவதும், ஒருவனை ஒருவன் தாழ்த்துவதும், ஒருவனை ஒருவன் வஞ்சிப்பதும், ஒருவனுக்கு ஒருவன் துரோகம் செய்வதும் இதெல்லாம் ஏன் நிகழுது? ஏன்னா பறவைகள் அறிவே இல்லாத பறவைகள் அது ஒற்றுமையாக இருக்குது, காக்கைகள் அது ஒற்றுமையாக இருக்குது, விலங்குகள் அது ஒற்றுமையாக இருக்குது. ஏன்னா மனிதனால் மட்டும் ஏனையாக இருக்க முடியவில்லை. இதுதான் பெரிய, அதனால தான் சான்றோர்களும் ஆன்றோர்களும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை நல்ல கருத்துக்களை போதித்து கொண்டே வருகிறார்கள். குறிப்பாக ஒரு மனிதனுக்கும் அவற்றுக்குள்ள இந்த முரட்டுத்தனத்தை விட்டுடணும். ஒவ்வொரு மனிதனும் கோபத்தை விட்டுவிட வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். பொறை உடைமைன்னு ஒரு அதிகாரமாக எழுதுகிறார் வள்ளுவர். பொறை என்றால் பொறுத்து கொள்ளுதல். பொறுத்து கொள்வது மிக உயர்ந்த ஒரு குணம். இப்போது ஒருவர் பொறை இருவர் நட்புன்னா, ரெண்டு நண்பர்கள் இருந்தால் அவர்கள் ஒரு சின்ன சண்டை வருதுன்னு வச்சுங்க, ஒரு ஆள் பொறுத்துக்கிட்டாருன்னு வச்சுங்க, ரெண்டு பேருடைய நட்பும் தொடரும். அவரும் பொறுத்துக்காமல் அவரும் சேரனார்னா பகை ஏற்படணும்னு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஒருவர் பொறை இருவர் நட்பு. அப்போ பொறுமையாக இருந்தால் பூமி ஆழ்வார், பொங்கினவர் காடு ஆழ்வார்னு ஒரு பழமொழி. பொறுமை என்பது மிக முக்கியமானது, அது குறிப்பாக மனிதனுக்கு மிகவும் அவசியம். இப்போ நிலம் இருக்கிற நிலம், இந்த நிலத்தை நாம் என்ன பண்ணுறோம்? முன்பெல்லாம் ஏறால் வந்து மாடு கட்டி ஏர் கட்டி ரெண்டு பக்கம் மாடுகள் கட்டி நுகத்தடியை போட்டு கலப்பையை போட்டு ஏறணும். இப்போல்லாம் வந்து உழவு எந்திரங்கள் வந்து விட்டன, அதுவே ஓட்டுகின்றன. எப்படி ஓட்டினாலும் பூமி இப்போ கீறுது இல்லையா? பூமி என்பது ஒரு மனிதனாக வைத்துக்கொள்ளுங்க, அவன் முதுகு போட்டு கீறினா எப்படி இருக்குது? இந்த பூமி இருக்குதே எவ்வளவு பொறுமைசாலி. சும்மா 1000 அடி போட்டு நோண்டுறான், நோண்டியும் தண்ணி வெள்ளை வெறும் புகை தான் வருது. பூமியே ஒருத்தன் என்ன பண்ணுறான், இடப்பாறை போட்டு தோண்டி 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 கிணறு வெட்டுறான். இப்படி தன்னை தோண்டுகின்றவர்களை கூட தாங்கிக் கொள்கிறது இந்த பூமி. எவ்வளோ உயர்ந்தது இந்த பூமி வள்ளுவர் பார், எவ்வளோ உலகியல். சாதாரணமாக தினமும் நம்ம பார்க்குறோம் அந்த நிலத்தை மண்ணை, நமக்கு அந்த கருத்து வருதா? அவர் சொல்கிறாரு, ஏன்னா நீ எவ்வளவு தோன்ற, எவ்வளவு நோண்டுற, அதை எவ்வளவு சித்திரவதை பண்ணுற இந்த பூமியை, ஆனால் அது என்ன பண்ணுது? உன்னை தாங்கிக் கொள்கிறது. அப்படி செய்கிறவனையும் சேர்த்து தாங்கிக் கொள்கிறது. அப்போ மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அறிவே இல்லாத ஒரு பூமி நிலம், அது எந்த அறிவும் கிடையாது, ஆனால் அதுவே தன்னை தோண்டுகின்றவனையே தாங்கிக் கொள்கிறது. அவனை கீழே விழாமல் தன்னை தாங்கிக் கொள்கிறது, கீழே விழுந்தாலும் தாங்கிக் கொள்கிறது. அப்போது மனுஷன் எப்படி இருக்கணும்?
உன்னை ஒருவன் இகழ்ந்தால் நீ பொறுத்து கொள்ள வேண்டும். அது மனித இயல்பு. ஒருவனை பார்த்து ஒருத்தர் இகழ்ச்சியாக பேசுகிறது, நகைச்சுவையாக பேசுகிறது, தாழ்த்தி பேசுகிறதெல்லாம் மனிதர்கள் நாலு பேர் சந்தித்தாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் இகழ்ச்சியாக பேசி மகிழ்ச்சி அடைவாங்க. அப்போ அந்த இகழ்ச்சிக்கு உரியவர் கொஞ்சம் வருத்தப்படுவார், மற்றவங்களாம் மகிழ்ச்சியாக சிரிப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது, செய்கிறாங்க. அப்படியே செஞ்சாலும் நீ பொறுத்துக்கியான்றார் வள்ளுவர். என்ன சொல்லுவார், பொறுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ என்ன சொல்லுவோம், இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்பா, ரொம்ப நல்லவன்பான்னு சொல்கிறாரு வடிவேலு. அந்த மாதிரி தன்னை தோண்டுகின்றவனையே தாங்கிக் கொள்கிறது இந்த பூமி, அவனையும் தாங்கிக் கொள்கிறது. அவ எவ்வளோ பொறுமை பூமி. நிலம், நிலம் என்கிற ஒரு அருமையான பொருள் பொறுமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. தன்னை தோண்டுகின்றவர்களை கூட பகைக்காமல் அவரையும் சேர்த்து தாங்குகிறதே இந்த பூமி. ஒரு ஊமை இது. இந்த ஊமையின் மூலம் இன்னொரு பொருளை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உன்னை இகழ்வாரை நீ பொறுத்து கொள்ள வேண்டும். உன்னை யாரெல்லாம் இகழ்ச்சியாக பேசுகின்றார்களோ அவங்கெல்லாம் சண்டைக்கு போகாத. அப்படி சண்டைக்கு போனேன்னா நீ வாழ்நாள் புறா சண்டை பிடிச்சினே இருக்கணும், உனக்கு மன அமைதியே இருக்காது, உனக்கு வந்து ரத்த அழுத்தம் கூடும், ரத்த அழுத்தம் கூடினால் வியர்வை வரும், அப்புறம் வந்து உடம்பெல்லாம் வேர்க்கும், அப்புறம் மாரடைப்பு கூட வந்தாலும் வந்துடும், கோபத்தினால் நாடியிலே அதிர்ச்சி உண்டாம் அப்படின்றார் பாரதியார். அதனால் கோபம் வந்து நம்ம மோசம், அதுதான் பொறுமையாக இரு. எப்படி பொறுமையாக இருக்கிறது, ஏங்க எருவு மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் கேட்டு நிற்கணுமா? அப்படி அல்ல. சில சந்தர்ப்பங்களில் நம்ம இகழ்வாரையும் நாம் பொறுமையாக அவர்களை எதிர்கொண்டோமானால் அவர்கள் நாளை திருந்துவார்கள். இல்லைன்னா இவ்வளோ பெரிய உயர்ந்தவரை நாம் கேவலமாக பேசிட்டுமே, ஆனால் அவர் நமக்கு எவ்வளோ நன்மை செய்கிறாரு என்று அவர் நாளைக்கு நினைப்பார். அப்போ சமுதாயத்தில் ஒரு கொந்தளிப்பு நீங்கும், சமுதாயத்தில் ஒரு பரபரப்பு நீங்கும், ஒரு சண்டை கூச்சல் நடக்கக்கூடிய ஒரு சூழல் மாறி ஒரு அமைதியான சூழல் நிலவும். நம்முடைய சூழல் அமைதியாக இருந்தால்தான் நாம் ஒரு தொழிலை செய்ய முடியும், நாம் நம்முடைய கடமைகளை ஒழுங்காக செய்ய முடியும். எப்பொழுது பார்த்தாலும் நாம் எல்லோரிடத்திலும் சண்டை போட்டு கொண்டோம், சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நாம் ஒருத்தர் ரொம்ப அதிகமாக சண்டை பிடிச்சிட்டு இருந்தோம்னா மன அமைதி கெடும், நாம் செய்கிற வேலையும் பாழ்படும், நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதும் தடைபடும். எனவே தான் பொறுமையாக இருக்க வேண்டும். பார், ஒரு பொறுமையாக ஒரு நாள் பொறுமையாக இருந்துட்டால் அந்த நாள் பூரா இனிமையாக இருக்கும். வாழ்நாள் பூரா பொறுமையாக இருந்தீன்னா வாழ்நாள் பூரா உனக்கு உன்னுடைய தொழிலும் உன்னுடைய கடமையும் தங்குதடை இல்லாமல் நடைபெறும். அப்படி ஒவ்வொருத்தரும் பொறுமையாக இருந்தால் இந்த சமூகம் எவ்வளோ சிறப்பாக இருக்கும். தன்னை தோண்டுகின்றவனை தாங்கிக் கொள்ளுகின்ற நிலத்தைப் போல நம்மை இகழ்கின்றவர்களை ஒருவர் பொறுத்து கொள்ள வேண்டும், முதன்மையாக பொறுத்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த குரலினுடைய செய்தி. இதுக்குள்ளே எவ்வளவு சமூக கருத்துகள் இருக்குது பாருங்கள். பொறுமையாக இருப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த பண்பு. அப்படி இருப்பதனாலே அந்த சூழல் அமைதியாகிறது. அந்த சூழல் அமைதியாக இருக்கிறதுனால நம்முடைய கடமைகளும் கிடையாது, எதிர்த்தரப்பில் உள்ள அவருடைய கடமைகளும் குந்தகம் ஏற்படாது, அவர்களுக்கு அந்த கடமைகளுக்கும் குந்தகம் ஏற்படாது. அப்போது அவரவர்கள் கடமைகளை அவரவர்கள் ஆற்றுகிற பொழுது சமுதாயம் முன்னேறும். எனவே தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், தன்னை தோண்டுகின்றவரையே தாங்கி பொறுத்து கொள்ளக்கூடிய நிலத்தைப் போல உன்னை இகழ்கின்றவர்களை நீ முதன்மையாக பொறுத்து கொள்ள வேண்டும். அதுதான் முதன்மையான கடமை. எது, நம்மை இகழ்கின்றவர்களை பொறுத்து கொள்ளுதல். அவங்க சொல்ல மாதிரி கேட்டு போன அர்த்தம் இல்லை, பொறுத்துக்கோ என்று சொல்லுகிறார் வள்ளுவர். குறளை பார்ப்போமா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. என் அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் நாளை இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.